உலகின் முதல் நாடாக நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறந்தது. கண்கவரும் வான வேடிக்கைகளுடன் களை கட்டிய புத்தாண்டு கொண்டாட்டம். டெல்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா அணிவகுப்பில் பங்கேற்கும் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி. தமிழர்களின் தேர்தல் முறையை எடுத்து கூறும் குடவோலை முறையை காட்சிப்படுத்த திட்டம். எழுத படிக்க தெரியாத ஆத்தூர் விவசாயிகளை அமலாக்கத்துறை அதிகாரிகள் துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு. ஆதாரங்களின் அடிப்படையில் நுங்கம்பாக்கம் போலீசார் விசாரணையை தொடங்கினர். ஆத்தூர் விவசாயிகளுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய அழைப்பாணையில் சாதி பெயர். சட்டவிரோதமாக செயல்படும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வழக்கறிஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள் வலியுறுத்தல். இரண்டாயிரத்தி 2023 ஆண்டு நினைவலைகளை பகிர்ந்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்த முதலமைச்சர், இனிய எதிர்பாராத நிகழ்வுகளால் பலவித அனுபவங்களை வழங்கிய ஆண்டு என்றும் கருத்து. நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. 19,850 கோடி ரூபாய் மதிப்புள்ள நலத்திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பட்டியலின மாணவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில் முறைகேடு. துணைவேந்தர் மீது ஏற்கனவே 8 பிரிவுகளில் வழக்குகள் உள்ள நிலையில் மேலும் ஒரு புகார். புதுச்சேரியில் குடும்பத் தலைவிகளுக்கு 1,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டம் தொடக்கம். வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்களின் வங்கிக் கணக்கில் 2 மாதங்களுக்கான உதவித்தொகை இருப்பு. வரும் 30ஆம் தேதி வரை கோயம்பேட்டிலிருந்து முன்பதிவு செய்தவர்கள் கிளாம்பாக்கத்திலிருந்து பயணிக்கலாம். கூடுதலாக பெற்ற பயண கட்டணம் பயணிகளின் வங்கிக் கணக்கில் திரும்ப செலுத்தப்படும் என தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.